நேயர்கள் அனைவருக்கும் ரோஸ்னஸின் அன்பான வணக்கங்களோடு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு தினத்தில் இந்த வீடியோவில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம சுதந்திரத்திற்காக போராடிய விடுதலை போராட்ட வீரர்கள், நம்ம தமிழ் மண்ணை சேர்ந்த வீரர்கள் சிலரை பற்றி ஒரு சின்ன தொகுப்பை தான் பார்க்க போகிறோம். முதல்ல மகாகவி பாரதி அவர்கள், எழுத்தாளர், பத்திரிகையாளர், சமூக சீர்திருத்தவாதி, விடுதலை போராட்ட வீரர்னு பன்முகங்கள் கொண்ட பாரதி தமிழ் மீது அதிக பற்று கொண்டதுனால யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்னு பாடியிருந்தாருங்க. பாரதியார் அவர்களை பற்றி பேசக்கூடிய எல்லாருமே இந்த ஒரு வரியை குறிப்பிடாமல் இருந்ததே கிடையாது. இந்தியா அப்படின்ற பத்திரிகை மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை தூண்டும் விதமான கட்டுரைகளையும் கவிதைகளையும் எழுதி வந்தார். அதுக்கு மக்கள் மத்தியில் ரொம்பவே ஆதரவு கிடைச்சதை பார்த்து பிரிட்டிஷ் அரசாங்கம் பயந்து அந்த பத்திரிகையை தடை பண்ணாங்க. நம்ம பாரதியார் அவர்களையும் ஜெயிலில் போட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் தன்னோட கவிதைகள் மூலமாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் விடுதலை போராட்ட உணர்வை மக்கள் மத்தியில் தூண்டி அனைவரையும் ஒருங்கிணைத்த காரணத்தினாலேயே தேசிய கவி அப்படின்ற பெயரோடு திகழ்ந்தாருங்க. இந்த அளவிற்கு பெருமை வாய்ந்த நம்ம பாரதி அவர்கள் 1921 வருஷம் நம்ம திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றிருந்தப்ப அங்கிருந்த யானை தாக்கியதுனால ரொம்பவே நோய்வாய்ப்பட்டு இருந்தார். அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து செப்டம்பர் 11 1921 வருடம் வந்து காலமாயிட்டாருங்க. இதில் ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாரதியார் அவர்களோட இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப சொற்பமான அளவு தாங்க இருந்தது. மேலும் நம்ம பாரதி அவர்கள் இறந்த பிறகு தான் அவரை பற்றின விஷயங்களும் அவரோட கவிதைகளும் அவரோட எழுத்துக்களுக்குமான மதிப்பும் மரியாதையும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு, பெரிய அளவில் வெளியே வந்ததுங்க. திருப்பூர் குமரன் அவர்கள் 1904 அக்டோபர் 4 சென்னிமலை என்ற ஊரில் பிறந்து தேசபந்து இளைஞர் மன்றத்தை நடத்தி வந்த குமரன் அவர்கள் 1932 ஜனவரி 10 காந்திஜி அவர்களோட ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று ஒரு அணிக்கு தலைமை வகித்து கையில் நம்ம தேசிய கொடியோடு முன்னேறி செல்கிறாரு. காவல்துறை தடுப்பெல்லாம் மீறி முன்னேறி செல்கிறப்ப காவல்துறை நடத்தின துப்பாக்கி சூட்டில் ஒரு 2 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு குண்டு வந்து அவரோட மூளையை தாக்குது. அதே சமயத்தில் காவல்துறை நடத்தின தடியடியில் அவரோட மண்டை உடஞ்சி ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுகிறாரு. அந்த சமயத்துலேயும் கையில் வச்சிருந்த கொடியை விடாமல் பிடிச்சிருக்காருங்க. அந்த மயங்கி விழுந்த திருப்பூர் குமரன் அவர்களை வந்து மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. ஆனால் மறுநாள் 1932 ஜனவரி 11 உயிரிழக்கிறாரு. தன்னோட உயிர் போகிற சூழ்நிலையிலையும் கொடியை காத்து கொடுத்ததுனாலேயே அவருக்கு கொடிகாத்த குமரன் அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்குங்க. வீரமங்கை வேலுநாச்சியார், ராமநாதபுரம் மன்னர் முத்து விஜய ரகுநாத செல்லத்துறை சேதுபதிக்கும் முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் மகளாய் பிறந்தவங்க. 1730 பிறந்த வேலுநாச்சியார் வாழ்வீச்சு, அம்பு விடுதல், ஈட்டி எறிதல், குதிரையேற்றம் போன்ற போர்க்கலைகளில் தேர்ந்திருந்தாங்க. 1746 சிவகங்கை சீமையோட மன்னர் முத்து வடுகுநாத தேவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆற்காடு நவாப் படையும் கம்பெனி படையும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி காளையார் கோயிலுக்கு வந்திருந்த முத்து வடுகுநாத தேவர் அவர்கள் மீது போர் தொடுத்து அந்த இடத்துலேயே அவரை கொலை பண்ணிடுறாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு சிவகங்கை சீமை முழுவதுமே ஆற்காடு நவாப் படைக்கு கீழே வந்துடுது. தன்னோட கணவரை கொன்னவங்களை பழிவாங்கிறதுக்காகவும் தன்னோட நாட்டை மீட்டெடுக்கிறதுக்காகவும் போராடின வேலுநாச்சியார் ஹைதர் அலின்ற மன்னர்கிட்ட உதவி நாடுறாங்க. ஹைதர் அலி மன்னரோட படை உதவிகளை பெற்று மீண்டும் ஆற்காடு நவாப் படை மீது போர் தொடுத்து அந்த படையை வீழ்த்தி தன்னோட சின்னமான அனுமான் கொடியை சிவகங்கை சீமையில் பறக்க விட்ட நாச்சியார் தான் நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார். வாஞ்சிநாதன் 1886 திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையில் பிறந்த இவர் வாவு சிதம்பரம் பிள்ளை மற்றும் சுப்பிரமணியம் சிவா அவர்களோட மேடை பேச்சுக்களால் விடுதலை போராட்டத்தில் ரொம்பவே தீவிரமாக கலந்துகிறாரு. 1911 June 17 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தோட கலெக்டராக இருந்த ஆஸ் துறை அப்படின்றவரை தன்னோட துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டு தானும் அங்கேயே சுட்டுக்கிட்டு வீர மரணம் அடைந்தவர் தாங்க வாஞ்சிநாதன். அந்த காலகட்டத்தில் இந்த கொலை வழக்கு வந்து ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஆங்கிலேயருக்கு எதிராக போராடின ஒரு தேச புரட்சியாளர் நம்ம வாஞ்சிநாதன் அவர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன், இந்த பேரை கேட்டோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம். நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களாக வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த படத்தில். அந்த படத்தில் காமிக்கப்பட்ட கதை தாங்க நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு. 1760 பிறந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் 1790 பாஞ்சாலங்குறிச்சி மன்னராக பொறுப்பேற்றுக்கிறாரு. கிட்டத்தட்ட 9 வந்து அவர் மன்னராக ஆட்சி புரிகிறாரு. 1799 காலகட்டத்தில் கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த ஆங்கிலேயர்கள் வந்து கட்டபொம்மன் கிட்டே வரி கேட்டு போகிறாங்க. அப்போ அவர் கேட்ட கேள்விகள் தான், அந்த வசனங்கள் தான் இன்றைக்கும் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த யாரை கேட்கிறவர், எதற்கு கேட்கிறவர் வட்டி அந்த வசனம்.
அந்த வசனத்தெல்லாம் நம்ம கேட்கும் போதே நமக்கெல்லாம் புல்லரிக்கும். அந்தளவுக்கு ஒரு உயிர் இருக்கும், ஒரு வீரம் இருக்கும் அந்த வசனத்தில். அந்த வசனம் வந்து திரைப்படத்துக்காக எழுதப்பட்ட வசனம் இல்லைங்க, நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் நேரடியாக ஆங்கிலேயர்களை கேட்ட கேள்வி. கட்டபொம்மன் அவர்கள் வரி கட்ட மறுத்ததுனால கிழக்கிந்திய கம்பெனி பாஞ்சாலங்குறிச்சி மேலே போர் தொடுத்து பாஞ்சாலங்குறிச்சியை கைப்பற்றுறாங்க. அந்த சமயத்தில் அங்கேருந்து தப்பித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் புதுக்கோட்டை மன்னர்கிட்ட தஞ்சம் புகுறாரு. ஆனால் அந்த புதுக்கோட்டை மன்னன் ஆங்கிலேயர்களுக்கு பயந்து இவர் இருக்க இடத்த காட்டி கொடுத்துட்றாரு. அதன் பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை கைது செஞ்ச ஆங்கிலேயர்கள் 1799 அக்டோபர் மாதம் கயத்தாறுன்ற இடத்துல தூக்கிலப்படுறாங்க. தூக்கு மேடையில் இருந்தப்பவும் தன்னோட வீரத்தில் சிறிதளவும் குறையாத கட்டபொம்மன் அவர்கள், இப்படி இறப்பதற்கு பதிலாக பாஞ்சாலங்குறிச்சிக்காக நான் போராடி போர்லேயே செத்துருக்கலாம் அப்படின்னு மனம் ரொம்பவும் நொந்து போய் சொல்லியிருக்காருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்ற பேரை கேட்டாலே நம்ம தமிழர்களுக்கு வந்து வீரம் அப்படியே பயங்கரமாக வருங்க. அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேம். சுதந்திர போராட்டம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கு முன்னாடியே முதல் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்த தமிழ் வீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். வ.உ. சிதம்பரம் பிள்ளை இந்தியாவோட சுதந்திர போராட்ட வீரர்களில் மிக முக்கியமான ஒரு தலைவர்களில் ஒருத்தர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். 1872 செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்த இவர் சட்டம் பயின்று வழக்கறிஞராக இருந்தார். அந்த காலகட்டத்திலேயே ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் உதவுற மனப்பான்மையோடு இருந்த இவர் 1905 இந்திய தேசிய காங்கிரஸில் தன்னை இணைச்சிக்கிட்டு சுதேசி பணியில் ரொம்பவே தீவிரமாக ஈடுபட்டார். 1906 நவம்பர் 12ஆம் தேதி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் அப்படின்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். அந்த கப்பல் நிறுவனத்தின் மூலியமாக தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்தை ஆங்கிலேயருக்கு எதிராக தொடர்றாரு. அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்களோட கப்பல் போக்குவரத்துக்கும் வ.உ.சி. அவர்களின் கப்பல் போக்குவரத்துக்கும் கடுமையான போட்டி நிலவுது. இந்த போட்டியை சமாளிக்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் முதல் அவங்களோட டிக்கெட் விலையை குறைக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி நம்ம வ.உ.சி. அவர்கள் அதை விட கம்மியான ஒரு விலையில் கப்பலை ஓட்டுறாரு. அதன் பிறகு போட்டியை சமாளிக்க முடியாத ஆங்கிலேயர்கள் மொத்தத்தில் இலவசமாக பயணிகளை கூட்டி போக ஆரம்பித்தாங்க. மேலும் அந்த கப்பலில் பயணம் பண்ணுற பயணிகளுக்கு சலுகைகளும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியல நம்ம வ.உ.சி. அவர்கள்னால. 1908 மார்ச் 12 ஆட்சி எதிர்ப்பு கிளர்ச்சி குற்றச்சாட்டின் பேரில் வ.உ.சி. அவர்களை வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி ஜூலை 9ஆம் தேதி கோயம்புத்தூரில் இருக்க மத்திய சிறைக்கு அனுப்பிடுறாங்க. அதன் பிறகு 1911 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன்ற கம்பெனியை கலைச்சிடுறாங்க. 1912 டிசம்பர் 12ஆம் தேதி சிறையிலிருந்து வெளியே வந்த வ.உ.சி. அவர்கள் தன்னோட கப்பல் கம்பெனியும் இழந்து பெற்ற கடன்கள் எல்லாம் திருப்பி கொடுக்க முடியாமல் இறுதி வரைக்கும் வறுமையில் வாடுறாரு. 1936 காலமாயிட்டார். அந்த காலத்திலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ரொம்பவே வீரத்தோட கப்பலோட்டி காமிச்சதுனாலேயே கப்பலோட்டிய தமிழன் அப்படின்ற ஒரு புனைப்பெயரும் வ.உ.சி. அவர்களுக்கு இருக்குங்க. தீரன் சின்னமலை அவர்கள் மார்ச் 17, 1756 ரத்னசாமி கவுண்டர் மற்றும் பெரியாத்தாளா வந்த தம்பதியருக்கு மகனாய் பிறந்தவங்க தான் தீரன் சின்னமலை. இவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா தீர்த்தகிரி கவுண்டர். தன்னோட கொங்கு நாட்டோட வரிப்பணம் மைசூர் அரசருக்கு பக்கத்து நாடான சங்ககிரி வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த வரிப்பணத்தை பிடுங்கி ஏழை எளிய மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணிட்டார். அப்போ அவங்க கேள்வி கேட்டதுக்கு சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் சின்னமலை வந்து பறிச்சிட்டான் அப்படின்னு போய் உங்கள் மன்னர்கிட்ட சொல்லுன்னு பதில் சொல்லியிருக்காருங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு இவர் வந்து தீரன் சின்னமலை அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாரு. 1782 மைசூரோட மன்னர் ஹைதரலி மரணத்துக்கு பிறகு அவருடைய மகன் திப்பு சுல்தான் மன்னராக பொறுப்பேற்றுக்கிறாரு. தீரன் சின்னமலை அவர்கள் திப்பு சுல்தான் அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு இரண்டு பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுறாங்க. மைசூர் போர் 3 மைசூர் போர்களையும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி வகை சூடுறாங்க. 4வது மைசூர் போரில் துரதிருஷ்டவசமாக போர்க்களத்திலேயே திப்பு சுல்தான் அவர்கள் வீர மரணம் அடைகிறாரு 1799. அதன் பிறகு படைகளை திரட்டின திப்பு சுல்தான் அவர்கள் தொடர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுறாரு. 1801 பவானி ஆற்றங்கரையில் நடந்த போர்லையும் வெற்றி பெறுறாரு. அதன் பிறகு 1802 சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே நடைபெற்ற போர்லையும் திப்பு சுல்தான் சிலம்பமாடி வெற்றி வகை சூடுறாரு. அதன் பிறகு 1803 அறச்சலூர்ன்ற இடத்துல நடைபெற்ற ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர்லையும் நம்ம தீரன் சின்னமலை அவர்கள் வெற்றி வகை சூடுறாருங்க. அதனால் கோபமடைந்த ஆங்கிலேயர்கள் நல்ல பண்ணுற சமையல்காரன் மூலியமாக ஒரு சூழ்ச்சி பண்ணி தீரன் சின்னமலை மற்றும் அவரது சகோதரர்களை கைது பண்ணுறாங்க. 1805 ஜூலை 31ஆம் தேதி தீரன் சின்னமலை மற்றும் அவரது சகோதரர்களை தூக்கில் போடுறாங்க. தீரன் சின்னமலை மற்றும் அவரது சகோதரர்கள் வீர மரணம் அடைந்தனர். நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய வீரர்கள், நிறைய தியாகிகள், சுதந்திர போராட்டத்துக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பற்றி இங்கே கூற முடியலனாலும் முக்கியமான ஒரு சில தலைவர்களோட குறிப்பை தான் இங்கே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டோம்.
நம்ம முன்னோர்களோட வரலாறு அடுத்த தலைமுறையினருக்கு போய் சேரணுன்ற கோரிக்கையை முன்வச்சு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.